எங்க அம்மா ஒரு டைம் வந்து வேலை செஞ்சிருந்தாங்க சுடுகாட்டுல, நானே பாப்பா மட்டும் தான் வீட்டுல இருந்தோம். ஆனா அம்மா வரவே இல்ல, கேட் எல்லாம் மூடிதான் இருக்கு. ஆனா பாத்ரூம்ல யாரும் குளிக்கிறாங்க, துணி துவைக்கிற சவுண்ட் மட்டும் கேக்குது. எங்க அம்மா வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா 1 hour அம்மா வீட்டு உள்ளே வரல. சரி ஏன்டா அம்மா வெளியே வரல, உள்ள வர சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அம்மா இல்ல. ஃபோன் பண்ணா அம்மா தான் வேலையில தான் இருக்கேன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன பிரெண்ட் நம்ம வர சவுண்ட் கேட்கும், சத்து கேட்கும், சரக்கு சரக்கு சார் நம்ம யாரும் நான் நினைச்சப்ப யாரும் வராங்க போது திரும்ப ஒண்ணுமே இருக்காது. ஆமா சார், திரும்ப திரும்ப பார்க்கும்போது திரும்ப அப்புறம் சார் நம்ம கூட வருது. நான் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டேன் என்னன்னா அவர் முன்னாடி முந்திப்பாரு, முன்னாடி அது மாதிரி போயும் போயிட்டு எங்கன்னா ஒரு மூலம் நிற்கும். அதுக்கப்புறம் அங்க அந்த இடத்துல வந்து ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேட்ல இருந்து கை கலாம் கை விட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு உள்ள வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே அங்கே அங்கேயே எங்கே நாளை கழிச்சு அங்கே மலையில் தான் இந்த காலையாக தானே இருக்குது, நடமலை ஃபுல்லாக காலையாக தானே இருக்குது. இவங்க எங்கன்னா தங்கிப்பாங்க இந்த இடத்துல, எங்கன்னா தங்கிக்கிட்டு இவங்களை வந்து பயம் காட்டுறது நான் இல்லாதப்போ இல்லையா. நம்ம நான் இருக்கும்போது சின்ன பொண்ணு சொல்லுவா, அம்மா நீ இல்லா நீ இருந்தால் எதுவுமே எங்களை வந்து தொட மாட்டேங்குது இல்லையா, நீங்கள் எதுவும் எதுவும் வராது இல்லையா. நான் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் அதோட வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். உள்ள இங்க உட்காந்து இருப்போம், யாரோ போற மாதிரி தெரியும் வரா மாதிரி தெரியும், போய் கதவு திறந்துட்டு வர மாதிரி எல்லாம் சொல்லணும். அப்படி இப்ப பேசிட்டு இருக்கோம், இப்ப உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம அது மட்டும் உள்ள போவோம். அப்படியே செல்லுன்னு போவோம், நல்லா பாப்போம், போட கொட்டிருக்கோம், ஜாக்கெட் போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம், அது போவோம். ஒரு மனுஷல போ நமக்கு தெரியும் இல்ல. ஆமா நீங்க சொல்றது ஏதாவது உருவம் போது வருதுன்னா நமக்கு தெரியும் எதை போறாங்க. ஆனா உருவம் எல்லாம் தெரியுமா? உருவம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா? ஆமா உருவத்தோட தான் போவோம். சேலை கட்டி ஆமா ஜென்ஸ்னா தெரியும் நமக்கு, லேடிஸ்னாலும் தெரியும். வேஷ்டி கட்டி ஆமா ஜென்ஸ்னா ஃபேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் தெரியுமே. 9 ஆவி இவ மேல புடிச்சது, 9 ஆவி 9 பேய் புடிச்சது, 9 பேய் ஒரே டைம்ல புடிச்சிருந்து 9 பேய் இவளுக்கு. அதுல ஒரு அரவாணி ஆவி புடிச்சிருந்து இவளுக்கு, 8 ஆவி ஓடிட்டேன். அந்த 9 ஆவி ஓட்டோ ஓட்டவே முடியல என்னால. ஏன்னா அந்த ஆவி என்ன கேக்குது, ஏய் நான் அழகா இருக்கேனா, ஏய் நான் அழகா இருக்கேனா சொல்லுடி, நான் அழகா இருக்கேனா, நீ பொம்பளை 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 பிள்ளை பெத்தவ தானே, நீ பொம்பளை தானே, மனசாட்சி இல்லை உனக்கு, மனசாட்சி இல்லாம அடிக்கிறேன் என்ன அப்படின்னு கேக்குது. சொல்லுடி எனக்கு, நான் அழகா இருக்கேனா சொல்லுடி, நீ அழகா கிடையாது ஜபா தானே நீ, ஏன்னா நான் ஜபா கிடையாது, நீ அழகா இருக்கா சொல்லு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு 8 ஆகி போயிட்டு 9 அரவணை ஆகி பிடிச்சிருக்குது இந்த அம்மாவுக்கு. அப்படின்ட்டு அதை ஓட்ட அப்புறம் இது இவ்வளவு இப்போ மேலே என்ன ஓட்டினேன்னா நாலு சாவிச்சிருவேன். சர்ச்சைக்கு போனோம்னா, சர்ச்சைக்கு போனோம்னா உன் பொண்ணு போறவங்க சாவிச்சிருவேன் அது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சரி நான் ஃபோன் பண்ணுறேன் எங்கள் மருமகன் ஃபோன் பண்ணலாம் சொல்லிட்டு மருமகன் ஃபோன் பண்ணுறேன், ஏய் நீ என்ன அவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறேன், அவன் வர பைக்கில் தானே வருவான், அவன் அவன் வரவேல கொண்டுடுறேன் அப்படின்னு. இது நடந்தது நடந்த உண்மை இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அந்த சமயத்தில் என்ன நடக்குது? போயிடுமோ அப்படின்ற பயம், ஏன்னா போகும்போது போக இவ்வளவு சாகடிக்க பாக்குது.